அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்சனானது இடம்பெறக்கு முன்னமே உக்ரைனோட ராணுவம் முழுமையாக ரஷ்யாட்டு தோல்வியடைந்து விடுவார்களோ என்று இப்போது அமெரிக்காவானது பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி அமெரிக்கா பயப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற லாய்டு நஸ்டன் அவர்கள் ஜெர்மனிக்கு விசிட் பண்ணியிருக்கார். இவரோட இந்த விசிட்டுக்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் குருக்ஸ்ட்ரியனுக்கு உக்ரைனோட ராணுவத்துக்கு ஏற்பட்ட தோல்வியை பற்றி ரஷ்யாவோட பிரசிடென்டாக இருக்கிற புடின் அவர்கள் ஒபீசியலாகவே கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். அப்படி அவர் என்ன சொல்லியிருக்கார் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னமே உக்ரைனோட ராணுவம் முழுமையாக ரஷ்யாவோட ராணுவத்திட்டு தோல்வியடைந்து விடுவார்கள் என்று அமெரிக்காவோட ஜோ பைடன் அரசாங்கம் பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் இந்த போர் எப்படியாவது அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நடக்கும் வரையுமே நீடித்துக் கொண்டு போகணும் என்பதுதான் அமெரிக்காவோட ஜோ பைடனோட ஒரே ஒரு இலக்காக இருக்கு. சரி, இப்படி ஜோ பைடன் அவர்கள் இப்படியான இலக்கை வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் நடைபெற போது அதில் ஜோ பைடன் அவர்கள் போட்டியிடல. பட் ஜோ பைடனுக்கு பதிலாக ஜோ பைடனோட கட்சியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்றால், இப்போது எப்படி அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை கொடுக்குறோமோ அதே மாதிரியே இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் நான் வெற்றி பெற்றேன் முழுமையான சப்போர்ட்டை தொடர்ந்து உக்ரைனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜோ பைடன் அரசாங்கம் இந்த 4 வருஷத்தில் உக்ரைனுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். இந்த போரில் உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரிவித்து ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு ரஷ்யாவை தனிமைப்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். பட் இதில் அமெரிக்காவுக்கு வெற்றியானது கிடைச்சதா என்று பார்த்தோம் என்றால், அது அடுத்த கட்டம். வெற்றி கிடைச்சதோ தோல்வி கிடைச்சதோ அது அடுத்த கட்டம். பட் அமெரிக்காவோட ஜோ பைடன் அரசாங்கம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறபடியால் இந்த எலெக்ஷன் ஆனது முடியும் வரையுமே இந்த போரை நீடித்து தான் ஆகணும். அப்படி என்றால் தான் இந்த போரை பயன்படுத்தி கமலா ஹாரிஸ் அவர்களை எப்படியாவது வெற்றி அடைய வைக்க முடியும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ரஷ்ய உக்ரைன் போரானது ஆரம்பித்ததுல இந்த இப்ப வரையுமே அமெரிக்காவோட ஜோ பைடன் அரசாங்கம் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இந்த போரில் உக்ரைன் தோல்வி அடைந்தார்கள் என்றால் அது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு தோல்வியாக இருக்கும். இதனால் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இன்னும் யோசிப்பார்கள், எங்களுடைய பிரசிடென்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் முழுமையாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார், பட் உக்ரைன் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஜோ பைடனுக்கு ஏற்பட்ட தோல்வி, ஜோ பைடனின் தேவையில்லாமல் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற முடிவை எடுத்தார் என்ற ஒரு கேள்வியானது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் மத்தியில் எழும்பும். இதனால் ஜோ பைடன் மேலே வைத்த நம்பிக்கை அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இழப்பார்கள். இதனால் ஜோ பைடன் அவர்கள் இந்த எலெக்ஷனில் போட்டியிடாட்டியும் ஜோ பைடனுக்கு பதிலாக போட்டியிருக்கிற கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் சப்போர்ட் பண்ணுவார்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். ஆகவே அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே உக்ரைன் தோல்வி அடைந்துவிடக்கூடாது. இதற்கான இந்த போரானது தொடர்ந்து இடம்பெறணும். ஏனென்றால் இந்த போரில் கட்டாயம் ரஷ்யா தான் ஜெயிக்க போகிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆகவே அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறக்கு முன்னால் ரஷ்யாவானது இந்த போரில் வெற்றி அடைந்தார்கள் என்றால் அது ஜோ பைடன் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இதனால தான் உக்ரைன் எப்படியும் தோக்கப் போகிறார்கள் என்று தெரியுது. பட் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே இந்த போரை நீடித்து உக்ரைனோட தோல்வியை தள்ளி வைக்கலாம் என்பதுதான் ஜோ பைடன் அரசாங்கத்தோட ஒரு நிலைப்பாடாக இருக்கு. அதையும் என்னத்துக்கு இப்போது வரப்புற பிரசிடென்ட் எலெக்ஷனில் எப்படியாவது கமலா ஹாரிஸ் அவர்களை வெற்றி பெற வைக்கணும் என்றதுக்காகத்தான் இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு பிளானை போட்டிருக்கிறார்கள். பட் இப்போது உக்ரைனில் இருக்கிற கடல் நிர்வாகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் ரஷ்ய தரப்பிலிருந்து தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள். உக்ரைனோட பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குருக்ஸ்ட்ரியனுக்கு உக்ரைனோட ராணுவமானது உள்ளே நுழைக்க முன்னால் உக்ரைனை ரஷ்யாவோட வேகத்தோடு ஒப்படைக்க இப்போது ரஷ்யாவோட வேகமானது ரொம்பவே அசுர வேகமாக இருக்கு என்று சொல்ல முடியும். உக்ரைனோட பல பகுதிகளை வேக வேகமாக கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ரஷ்யாவானது தொடர்ந்து வேக வேகமாக பல பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பித்தார்கள் என்றால் அமெரிக்காவுடைய நவம்பர் மாதம் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறக்கு முன்னமே உக்ரைனை தோக்கடித்து விடுவார்கள், முழுமையாக தோக்கடித்து விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. என்னதான் அமெரிக்கா தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி வெப்பன்ஸை கொடுத்து உக்ரைனுக்கு தேவையான மெஷினரிஸை அனுப்பி வைத்திருந்தாலும் உக்ரைனால் இந்த கடல் நிலவரத்தில் முன்னேற முடியலை. ஃப்ரண்ட் லைனில் உக்ரைனுக்கு தொடர்ந்து தோல்வியில் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கு. உக்ரைனால் ரஷ்யாவை தடுத்து நிறுத்த முடியலை. ஆகவே இதனால் தான் என்ன நடந்தாலும் சரி, உக்ரைன் தோற்றாலும் சரி, உக்ரைனோட ராணுவ வீரர்கள் தோக்குற சூழ்நிலைக்கு வந்தாலும் சரி, எப்படியாவது நவம்பர் மாதம் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே இந்த போரை மேற்பெருசாக மாற்றணும், இந்த போரை தொடர்ந்து நடத்த வைக்கணும் என்று ஜோ பைடன் அரசாங்கம் முடிவு பண்ணி இருக்கிறார்கள். இதனால் உக்ரைனானது தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது ஜோ பைடன் அரசாங்கம் என்ன செய்வார்கள்? உக்ரைனை பயன்படுத்தி உக்ரைனுக்கு தேவையான நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்து அந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்தி இந்த போரை மேற்பெருசாக விரிவடைய வைக்கிற நடவடிக்கையில் கண்டிப்பாக ஜோ பைடன் அரசாங்கம் ஈடுபடுவார்கள். ஏனென்றால் அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது இடம்பெறும் வரையுமே இந்த போரை நீட்டிப்பதுதான் ஜோ பைடன் அரசாங்கத்துக்கு நல்லதாக இருக்கும். ஆகவே அதுக்கிடையில் இந்த போரானது முடியப் போதென்ற ஒரு
நிலையானது வரும்போது கண்டிப்பாக இந்த போரை மிகப்பெருசாக மாற்ற நடவடிக்கையில் தான் ஜோ பைடன் அரசாங்கம் ஈடுபடுவார்கள். பட் அப்படி மட்டும் இந்த போரை மிகப்பெருசாக மாற்றினார்கள் என்றால் அது இந்த உலகத்துக்கு நல்லதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்தினால் ரஷ்யா சும்மா இருப்பார்களா? அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ரஷ்யாவும் கொடூரமான தாக்குதல் மேற்கொள்வார்கள். இது மூன்றாவது உலக போருக்கு தான் அடித்தளமாக அமையும். பட் ஜோ பைடன் அரசாங்கம் இந்த எலெக்ஷன் நடக்கும் வரையுமே இந்த போர் நீட்டிக்கொண்டதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதையும் கமலா ஹாரிஸ் அவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு இந்த போரானது தொடர்ந்து நடந்துகொண்டே இருக்கணும். இதுக்காண்டி ஜோ பைடன் அரசாங்கம் என்ன வேணாலும் செய்வார்கள். அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற லாய்டு நஸ்டன் அவர்கள் ஜெர்மனிக்கு விசிட் பண்ணி இருக்கார். அதையும் நாட்டோவோட கெட்டுக்குதலில் பங்கு பற்றி உக்ரைனோட பிரச்சனை பற்றி பேசுவதற்காண்டு தான் இவர் விசிட் பண்ணி இருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இதன் மூலம் உக்ரைனோட முக்கியமான பிரச்சனை என்ன? உக்ரைனுக்கு தேவையான லாங் ரேஞ்ச் மிசைல்களை கொடுத்து அதன் மூலம் ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை உக்ரைனுக்கு கொடுப்பதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனையாக இருக்கு. அதனை பற்றி தான் இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள். இதைக்காண்டி தான் நாட்டோவோட கெட்டுக்கு எதிரானது நடக்க போது அதில் உக்ரைனோட பிரச்சனையை பற்றி தான் பெருசாக பேச போகிறார்கள். ஆகவே அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற லாய்டு நஸ்டின் அவர்கள் ஜெர்மனிக்கு விசிட் பண்ணியிருப்பது உக்ரைனுக்கான அனுமதியை கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுது என்று சொல்ல முடியும். ஆகவே கூடிய சீக்கிரமே உக்ரைன் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏற்கனவே யூகேவோட ஸ்டோம் சாடோ மிசைலானது உக்ரைன்கிட்ட இருக்கு. அதுவே ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் தான். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற லாங் ரேஞ்ச் மிசைலானது உக்ரைனுக்கு கொடுக்க போறார்கள் என்ற செய்தியில் ஏற்கனவே வெளியே வந்திருந்தது. புதிதாக உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்க போற மிலிட்டரி ஈடு பேக்கேஜில் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்களும் உள்ளடங்களாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கூடிய சீக்கிரமே அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நாட்டோவோட மீட்டிங்கில் ஈடுபட்டு உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏற்கனவே நாட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்னபர்க் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்? உக்ரைனுக்கு தேவையான அனுமதியை கொடுத்து உக்ரைனுக்கு தேவையான நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை கொடுத்து ரஷ்யாவோட டிப்பான பகுதிக்கு இருக்கின்ற மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறிவைத்து தாக்குதலை நடத்தணும். ரஷ்யாவோட முக்கியமான மிலிட்டரி பேஸை குறிவைத்து தாக்குதலை நடத்தணும். அதுக்கான அனுமதியை உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். ஆகவே இதிலிருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது உக்ரைன் ரஷ்யாவோட டிப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால் அது நாட்டோவோட இலக்காகத்தான் இருக்கும். ரஷ்யாவுக்கு நாட்டோவோட இலக்கு என்ன? ரஷ்யாவோட முக்கியமான மிலிட்டரி பேஸை தாக்கி அளிக்கணும். ஆகவே நாட்டோவோட இலக்கைத்தான் இப்போது உக்ரைன் ஆனது பூர்த்தி செய்ய போகிறார்கள். அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளோட நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட டிப்பான பகுதிக்கு இருக்கின்ற மிலிட்டரி பேஸை குறிவைத்து உக்ரைன் ஆனது தாக்குதலை நடத்த போகிறார்கள். நாட்டோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது ஆரம்பிக்கும் போது எப்படி நாட்டோவானது ரஷ்யாவுக்கு இருக்கின்ற முக்கியமான மிலிட்டரி பேஸில் தாக்குதலை நடத்துவார்களோ அதனை இப்போது உக்ரைனை பயன்படுத்தி செய்ய போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏதாவது மாற்றம் வருமா? எந்த ஒரு மாற்றமும் வராது. இதனால் உக்ரைனுக்கு எந்த ஒரு பயனுமே கிடைக்காது. ஆகவே நேட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் சொன்ன விஷயமாக இருக்கட்டும், அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற லாய்டு நஸ்டன் அவர்கள் ஜெர்மனிக்கு விசிட் பண்ணி நேட்டோவோட மீட்டிங்களில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், இதனைத்துமே ரஷ்யாவோட டிப்பான பகுதிக்கு இருக்கின்ற முக்கியமான ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை கொடுப்பதற்காண்டித்தான் இருக்கு என்பது தெளிவாக தெரியுது. நேட்டோவோட இலக்குகளை அடைவதற்காண்டித்தான் இப்போது உக்ரைனை அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் நேட்டோ நாடுகளும் பயன்படுத்த போகிறார்கள். முதல்ல சொன்ன மாதிரி நவம்பரில் அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நடைபெற இருக்கு. அதுவரையுமே இந்த போரை நீட்டிக்கணும் என்பதுதான் அமெரிக்காவோட இலக்காக இருக்கு. இதற்காண்டித்தான் உக்ரைனுக்கான அனுமதியை கொடுத்து ரஷ்யாவோட டிப்பான பகுதிக்கு தாக்குதலை நடத்துவதற்கான நடவடிக்கையில் அமெரிக்க தரப்பிலிருந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அமெரிக்காவுக்கு 2 லாபமானது கிடைக்கும் என்று சொல்ல முடியும். ஒன்று, இப்படி மட்டும் தாக்குதலை நடத்தினார்கள் என்றால் இந்த போரானது அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நடைபெறும் வரையுமே நீடித்துக் கொண்டு போகும். அதே நேரத்தில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இருக்கிற முக்கியமான இலக்குகளை தாக்கி அளிக்கணும் என்ற விருப்பத்தோடு தான் இருக்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவுக்கு நேட்டோவுக்கும் இருக்கிற முக்கியமான இலக்காக இருக்கு. ஆகவே ரஷ்யாவோட டிப்பான பகுதிக்கு இருக்கின்ற ரஷ்யாவோட ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதலை முக்கியமான ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துவதும் அமெரிக்காவுக்கு ஒரு லாபமாக இருக்கும். ஆகவே ஒரு கல்லில் 2 மங்காயை அடிக்கிற நடவடிக்கையில் தான் இப்போது அமெரிக்கா ஈடுபடுகிறார்கள். பட் இது இந்த உலகத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ரஷ்யாவோட குருக்ஸ்டியனுக்கு உக்ரைனானது ஒபென்சிவ் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். பட் உக்ரைனால் அதில் வெற்றி அடைய முடியல. இதனை பற்றி ரஷ்யாவோட பிரசிடென்டாக இருக்கிற புடின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால், இப்படி குருக்ஸ்டியனில் ஒபென்சிவ் தாக்குதலை மேற்கொண்டு டொனஸ் பகுதியில் ரஷ்யாவோட வேகத்தை ஸ்லோ பண்ணணும் என்பதுதான் உக்ரைனோட இலக்காக இருந்தது. பட் இதில் உக்ரைனுக்கு தோல்வியானது ஏற்பட்டிருக்கு. இதில் மட்டும்தான் உக்ரைனுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கு என்று பார்த்தோம் என்றால் உக்ரைனில் இருக்கின்ற முழுமையான ஃபிரண்ட் லைனிலும் உக்ரைனோட ராணுவமானது ரொம்ப வீக்காகி இருக்கிறார்கள். ரஷ்யாவோட ராணுவமானது வெகு வேகமாக முன்னறிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆகவே குருக்ஸ்ட்ரிங்கனுக்கு உக்ரைனோட ராணுவமானது ஒபென்சிவ் தாக்குதலை மேற்கொண்டது உக்ரைனுக்கு மிகப்பெரிய தோல்வியில் ஏற்படுத்துறது மட்டுமில்லாமல் உக்ரைனோட ஃபிரண்ட் லைனிலும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய தோல்வியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கண்டு புடின் அவர்களே ஒப்பீசலாக சொல்லியிருக்கார். ஆகவே இதிலிருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டினுடைய பிரசிடென்டாக இருக்கிற நபரே இதனை ஒப்பீசலாக சொல்லியிருக்கார் என்றால் உக்ரைனுக்கு எப்படியான தோல்வியில் ஏற்பட்டிருக்கும் என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உக்ரைன்
குருக்ஸ்ரீங்கனுக்கேன் தாக்குதலை மேற்கொண்டார்கள். ரஷ்யா ஃபிரண்ட் லைனில் உக்ரைனில் இருக்கின்ற ஃபிரண்ட் லைனில் தொடர்ந்து வெகுமாக முன்னேறிக்கிட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ராணுவ வீரர்களை குருக்ஸ்ரீயனுக்கு திசை திருப்பணும் என்றதுக்காண்டி தான் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் மேற்பெரிய ரோபின்ஸ் தாக்குதலை குருக்ஸ்ரீயனுக்கு செய்தார்கள். பட் உக்ரைனோட ஃபிரண்ட் லைனில் இருக்கின்ற ரஷ்யாவோட ராணுவ வீரர்களை ரஷ்யாவானது குருக்ஸ்ரீயனுக்கு மாற்றி அனுப்பல. அதுக்கு பதிலாக உக்ரைனில் ரஷ்யாக்கு என்ன இலக்கு இருக்கோ அதனை அடைவதற்காண்டி வெகு வேகமாக ரஷ்யாவோட ராணுவமானது முன்னேற ஆரம்பித்திருக்கிறார்கள். இரண்டு ஃபிரண்ட் லைனில் இருக்கின்ற அதிகமான ராணுவ வீரர்களைத்தான் உக்ரைன் ஆனது குருக்ஸ்ரீயனுக்கு ஒபென்ஸ் தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி அனுப்பியிருந்தார்கள். இதனால் உக்ரைனில் இருக்கிற ஃபிரண்ட் லைன் ஆனது ரொம்ப வீக்காக மாறியிருந்தது. இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைனோட ஃபிரண்ட் லைனில் வேக வேகமாக முன்னேற ஆரம்பித்திருந்தார்கள். தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆகவே குருக்ஸ்ரீயனுக்கு ஒபென்ஸ் தாக்குதலை மேற்கொண்ட உடனே ஃபிரண்ட் லைனில் இருந்து ரஷ்யாவோட ராணுவ வீரர்களை ரஷ்யாவானது பின்வாங்க வைத்து அவர்களை குருக்ஸ்ரீயனுக்கு அனுப்புவார்கள் என்றுதான் உக்ரைன் நினைச்சார்கள். பட் அதில் உக்ரைனுக்கு தோல்வியானது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட ஃபிரண்ட் லைனில் இருந்து உக்ரைனோட ராணுவ வீரர்களை எடுத்து குருக்ஸ்ரீயனுக்கு ஒபென்ஸ் தாக்குதலை மேற்கொள்ள உக்ரைன் முயற்சி செய்தபடியால் ஃபிரண்ட் லைனும் மிகப்பெருசாக குலாப்ஸ் ஆகி ரஷ்யா தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியில் ஏற்பட்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதனால் உக்ரைன் இனி என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செல்சவர்கள் என்பிசி நியூஸுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் செகண்ட் பீஸ் சம்மிட்டை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கார். ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி ஏற்படுத்தணும், அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தணும் என்றால் அதில் ரஷ்யாவோட பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளணும், ரஷ்யாவும் கலந்து கொள்ளணும். அப்படி கலந்து கொண்டால் மட்டும்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதியானது ஏற்படும் என்று நிறைய நாடுகள் சொல்கிறார்கள். நிறைய நாடுகள் ரஷ்யாவோட பிரதிநிதிகளை இந்த பீஸ் சம்மிட்டில் கலந்து கொள்ள வைக்கணும் என்று உக்ரைனுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் உண்மைதான். ரஷ்யா இந்த பீஸ் சம்மிட்டில் கலந்து கொண்டால் தான் இந்த பீஸ் சம்மிட்டை நாங்கள் ஒழுங்காக நடத்த முடியும், இந்த ரஷ்யா உக்ரைன் போரை அமைதி பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆகவே செகண்ட் பீஸ் சம்மிட்டில் ரஷ்யாவோட பிரதிநிதிகளை கலந்து கொள்வதற்கான அழைப்பை நாங்கள் விடுக்க போகிறோம், அவர்களுக்கான இன்விடேஷனை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்டாக இருக்கிற செல்சவர்கள் சொல்லியிருக்கார். ஆகவே இதன் மூலம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதியானது ஏற்படும் என்றும் செல்சவர்கள் சொல்லியிருக்கார். பட் இதில் எனக்கு என்ன கேள்வி எழும்பியிருக்கு என்றால் ரஷ்யா தரப்பில் இருந்து உக்ரைன் குருக்ஸ்ரீயனுக்கு ஒபென்ஸ் தாக்குதலை மேற்கொண்ட பிறகு ரஷ்யா தரப்பு என்ன சொன்னார்கள், உக்ரைனோட இனி எந்த விதமான அமைதி பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், உக்ரைன் முழுமையாக சரணடையும் வரையுமே இந்த போரை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று ரஷ்யா தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் செகண்ட் பீஸ் சம்மிட்டில் கலந்து கொள்ளும்படி ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்தாலும் ரஷ்யா அதில் வந்து பங்கு பெற்றுவார்களா? கண்டிப்பாக ரஷ்யா அதில் பங்கு பெற மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலாவது பீஸ் சம்மிட்டில் ரஷ்யாவை கலந்து கொள்வதற்கான அழைப்பை ரஷ்யாவுக்கு கொடுக்கல. அந்த பீஸ் சம்மிட்டில் உக்ரைனுக்கு ஆதரவான பீஸ் போர்டாவை தான் முன்வைத்தார்கள். உக்ரைனுக்கு என்னென்ன தேவையோ, மேற்குலகு நாடுகளுக்கு என்னென்ன தேவையோ அதனைத்தான் பொயின்ஸாக அதில் உள்ளடக்கி ஒரு பீஸ் சம்மிட்டை நடத்தி இருந்தார்கள். அதில் கலந்து கொண்ட நாடுகளை பயன்படுத்தி உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு பீஸ் சம்மிட்டை உருவாக்கி இருந்தார்கள். ஆகவே இரண்டாவது பீஸ் சம்மிட்டில் அதனைத்தான் ரஷ்யாட்டை முன்வைப்பார்கள். அதுக்கு ரஷ்யா ஓகே சொல்வார்களா? சரி, இந்த இரண்டாவது பீஸ் சம்மிட்டில் ரஷ்யா கலந்து கொண்டு அதில் முதலாவது பீஸ் சம்மிட்டில் என்ன பீஸ் போம்லாவை உக்ரைனானது ரெடி பண்ணினார்களோ அதனை ரஷ்யாவுக்கு முன்வைக்கும் போது அதனை ரஷ்யா ஏற்றுக்கொள்வார்களா? அதுக்கு ரஷ்யா ஓகே சொல்வார்களா என்று பார்த்து என்றால் அது கண்டிப்பாக நடக்காது. இரண்டாவது பீஸ் சம்மிட்டில் கண்டிப்பாக ரஷ்யா கலந்து கொள்ள மாட்டார்கள். அதனை மீறி அதில் ரஷ்யா கலந்து கொண்டாலும் உக்ரைன் சைட்டில் வைக்கப்படுகின்ற பீஸ் போம்லாவை ரஷ்யா ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்து என்றால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரஷ்யா தரப்பில் இந்த வைக்கப்படுகின்ற பீஸ் போம்லாவை தான் உக்ரைன் ஏற்றுக்கொள்ளணும். உக்ரைனில் இருக்கின்ற பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இப்போது ரஷ்யாவோட கைதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஓங்கி இருக்கு. ஆகவே ரஷ்யா சொல்றதைத்தான் உக்ரைன் கேட்கணும். பட் உக்ரைன் கேட்பார்களா? உக்ரைனும் கேட்க மாட்டார்கள். ஆகவே செகண்ட் பீஸ் சம்மிட்டும் வெற்றிகரமாக இடம்பெறுமா என்று பார்த்து என்றால் கண்டிப்பாக வெற்றி அளிக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதே நேரத்தில் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் எந்த நாடு சொல்வதை ரஷ்யா கேட்பார்கள் என்பதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நடுநிலையாக இணைந்து செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு ரஷ்யாவானது தயாராக இருக்கும் என்று ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே வேறு மேற்குலகு நாடுகள், இந்த மூன்று நாடுகளை தவிர்த்த வேறு நாடுகள், அதில் முக்கியமாக மேற்குலகு நாடுகள் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைத்தாலும் சரி, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் சரி, அதனை ரஷ்யா கேட்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்குது. இங்கிலாந்தோட அரசாங்கம் தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டு மல்டி மில்லியன் யூரோஸை செலவு செய்ய போகிறோம் என்று அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இந்த மல்டி மில்லியன் யூரோஸை நெதர்லாந்தினுடைய டேங்கில் நெதர்லாந்தினுடைய ஃபைட்டர் ஜெட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காண்டியும் நாட்டோவை ரஷ்யாக்கு எதிராக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காண்டியும் தான் செலவு செய்ய போகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு நேட்டோ நாடுகள், முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின மெம்பராக இருக்கிற நேட்டோ நாடுகள் தேவையில்லாமல் உக்ரைனுக்கு செலவு செய்கிறோம், ரஷ்யாவோட அக்ரேஷனை தடுக்கிறோம் என்று சொல்லி அதிக பணத்தை செலவு செய்திருந்தார்கள். இதனால் நேட்டோ நாடுகளில் இருக்கின்ற ஆயுதங்களானது உக்ரைனுக்கு நிறையவே போயிருந்தது. இதனால் நேட்டோ நாடுகளுக்கு ஆயுத பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கென்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் தான் நேட்டோவில் மெம்பராக இருக்கிற நிறைய நாடுகள் தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டி அதிக பணத்தை ஒதுக்கீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக ரஷ்யாவுக்கு நேட்டோ
நாடுகளுக்கும் இடையிலான போரானது வரும்போது நாட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடுகள் ரஷ்யாக்கு எதிரான போரை செய்யணுமென்றதுக்காண்டிதான் இப்போது தங்களுடைய இராணுவத்துக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள், தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். பட் தங்களுடைய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்வது அந்த நாடுகளுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. நாட்டோட மெம்பராக இருக்கிற நாடுகளுக்குள்ளேயே நிறைய சலசலப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏனென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நாட்டோவானது தலையிட்டிருக்க வேண்டிய அவசியமானது கிடையாது. ஏனென்றால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில தான் போர் இடம்பெறுது. இது இரு நாட்டுக்கிடையிலான போர். இதில் நாட்டோவானது ஏன் தேவையில்லாமல் தலையிடணும்? பட் நாட்டோ நாடுகள் தேவையில்லாமல் தலையிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி உக்ரைனுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து நாட்டோ நாடுகள் தான் இப்போது திவாலாகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நாட்டோ நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை அகல பாதலத்துக்கு கொண்டு போய் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஆகவே இந்த விஷயமானது நாட்டோவில் மெம்பராக இருக்கிற நாடுகளில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டி நாட்டோ நாடுகள் அதிகமான பணத்தை செலவு செய்கிறது அந்த நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு இன்னுமே கோபத்தை அதிகரிக்கும். இதனால் அந்த நாடுகளுக்குள்ளேயே நிறைய கலவரங்களும் சலசலப்பும் ஆட்சி மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும். ஆகவே நாட்டோவானது இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான முழுவதுமான போர் செய்வதற்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தயாராக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. பட் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் மட்டும் தோல்வி அடைந்தார்கள் என்றால் அது நாட்டோவுடைய மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும், நாட்டோவை சுக்குநூறாக உடைவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்ல முடியும். ரஷ்யா நாட்டோ போரானது ஆரம்பிக்க முன்னமே நாட்டோவானது பல துண்டுகளாக உடைய போது என்பதுதான் பல வல்லுநர்களுக்குள்ள ஒரு கருத்தாக இருக்கு. ஆகவே நாட்டோவானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது முடிவடைந்த பிறகு மிகப்பெருசாக உடையுமா உடையாதா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கேளுக்கும் பண்ணுங்க. ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் இடையில இருந்த அணுவாயுத ஒப்பந்தமான நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் மாதிரியே புதிய ஒரு அக்ரிமெண்ட் ஆனது உருவாக்கப்படணும். இது இந்த உலகத்துக்கு தேவை. அந்த அக்ரிமெண்ட்ல சீனாவும் பங்கு பெற்றோம் என்று நாட்டோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் சொல்லியிருக்கார். பட் இதில் எனக்கு என்ன கேள்வி எழுப்பி இருக்கென்றால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்படுத்தப்பட்ட நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்டை இப்போது செயலில் வந்திருக்கு. அதிலிருந்து ரஷ்யா வெளியே வந்துட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா புதிய அணுவாயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் ஈடுபடுகிறார்கள். அதே மாதிரியே அமெரிக்காவும் புதிய அணுவாயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையில் தங்களுடைய அணுவாயுதங்களை அட்வான்ஸ் பண்ணுற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ரஷ்யாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உருவாக்கப்பட்ட நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் இப்போது ஃபெயிலியர் ஆகியிருக்கிற இந்த சூழ்நிலையில் புதிதாக அணுவாயுதங்களுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கணும், அதில் சீனாவானது பங்கு பெற்றணும் என்று நாட்டோட செக்ரட்டரி சொல்லியிருப்பதை சீனா ஏற்றுக்கொள்வார்களா அல்லது ரஷ்யா ஏற்றுக்கொள்வார்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் இன்னொரு பிளானை போடுகிறார்கள். அதாவது அமெரிக்காவும் ஈக்குழு நாடுகள் நாட்டோவும் இன்னொரு பிளானை போடுகிறார்கள் என்றால் அணுவாயுதத்துக்கான புதிய ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கணும். அதில் எப்படியாவது சீனாவையும் உள்ளே கொண்டு வந்து ரஷ்யாவையும் உள்ளே கொண்டு வந்து அவர்களோட அணுவாயுதத்தை அட்வான்ஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கையை நிறுத்த வைக்கணும், அவர்கள் அதிகளவான அணுவாயுதங்களை உருவாக்குவதை நிறுத்த வைக்கணும் என்பதுதான் நாட்டோ மற்றும் அமெரிக்காவோட ஒரே ஒரு இலக்காக இருக்கு. இப்படி இந்த ஒப்பந்தத்தில் மட்டும் அவர்களை சைன் பண்ண வைத்தார்கள் என்றால் அதனை மீறி அவர்கள் அணுவாயுதங்களை செய்யும் போது அவர்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய அணுவாயுதத்துக்கான ஒப்பந்தத்தில் சீனா மற்றும் ரஷ்யாவை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் அணுவாயுதங்களை உருவாக்க முடியாமல் அவர்களை கட்டுப்படுத்திட்டு அமெரிக்கா நாட்டோ என்ற பெயரில் தங்களுடைய அணுவாயுதங்களை நாட்டோ நாடுகளை நிலைநிறுத்துவார்கள். அதனை முக்கியமாக சீனா கருகில் இருக்கிற நாடுகளை நாட்டோவில் இணைத்து அந்த நாடுகளையும் அமெரிக்காவானது அணுவாயுதங்களை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. பட் அமெரிக்காட்டு கேட்டு அமெரிக்கா என்ன சொல்வார்கள்? நாங்கள் எந்த அணுவாயுதங்களை நிலைநிறுத்தல, நாட்டோ தான் அணுவாயுதங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அணுவாயுதத்துக்கான புதிய ஒப்பந்தத்தில் சீனாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட்டிருப்பார்கள். அதே மாதிரி அமெரிக்காவும் கையெழுத்திட்டபடியால் இவர்கள் புதிதாக எந்த ஒரு அணுவாயுதத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, புதிதாக வேறொரு நாட்டில் அணுவாயுதத்தை கொண்டு போய் நிலைநிறுத்த முடியாது. பட் நாட்டோ என்ற பெயரில் அமெரிக்காவில் மட்டும் புதிய இடங்களில் அணுவாயுதங்களை நிலைநிறுத்த முடியும். இதுதான் அமெரிக்கா மற்றும் நாட்டோவோட ஒரே ஒரு பிளானாக இருக்கு. பட் இந்த பிளானில் சீனாவும் ரஷ்யாவும் வந்து பங்கு பெற்றுவார்கள் அல்லது இந்த வலையில் வந்து விழுந்து விடுவார்கள் என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடமாட்டார்கள். ஏற்கனவே நியூ ஸ்டார்ட் என்ற பெயரில் ரஷ்யா ஒரு வலையில் விழுந்திருந்தார்கள். பட் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவோட இந்த வலையில் இந்த ரஷ்யாவானது வெளியே வந்து விட்டார்கள். அதே மாதிரி சீனாக்கும் இந்த விஷயமானது தெளிவாக தெரியும். நாட்டோவோட செக்ரட்டரியாக இருக்கிற சோல்டம்பர்க் அவர்கள் சொல்கிற மாதிரி புதிய ஒரு அணுவாயுதத்துக்கான ஒப்பந்தத்தில் சீனாவானது கையெழுத்திட மாட்டார்கள், அதில் பங்கு பெற மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். அமெரிக்காவும் நாட்டோவும் ஒன்றாக இணைந்து ரஷ்யாவும் சீனாவையும் ஒரு புதிய ஒரு அணுவாயுத கொள்கையில் சைன் பண்ண வைத்து புதிய ஒரு வேலையில் இந்த நாடுகளை விளைவிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்கள். இதன் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.